அது ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கார்த்திக் சுப்ரே சார் சொன்னாரு, தலைவர் பேரை சொல்லுங்க நல்லா இருக்கு. நான் பயந்தேன் அந்த இடத்துல, ஐயோ சொன்னா நல்லா இருக்குமா ரஜினிகாந்தா அப்படின்னு நம்ம கேட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு. நீங்க பாருங்க தியேட்டர்ல கிளாப்ஸ் சொன்னாரு, அது தியேட்டர்ல கிளாப்ஸ் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த இங்க மட்டும் இல்ல, தெலுங்கு கன்னடா கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலேருந்தும் சூப்பர் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் பார்த்து எங்களை வாழ்த்திய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் கேமரா அப்படியே இருக்கட்டும், டைரக்டர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட ஜப்பான் படமும் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு. ரெண்டு படம், ரெண்டு படத்தையும் போய் பாருங்க. ஆ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆமாம் இல்ல, அவரை பத்தி டைரக்டர் சொல்லுவார். இருங்க, இல்ல இப்ப என்னன்னா, டைரக்டர் சார் வந்து கார்ல வந்துகிட்டு இருக்காரு, வழியில அவருக்கு வந்து கொஞ்சம் வண்டி இது பண்ணிச்சு, அதை சரி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ சார் சேர்ந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுங்க. நான் வந்துகிட்டு இருக்கேன், முடிஞ்சா ஹோல்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னாரு. முடியுமா பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சா சார் வந்துருவாரு. உள்ள போயிட்டு வந்து நான் உள்ள போய் உள்ள போயிட்டு வந்து போயிட்டு வந்துடுற திருப்பா டைரக்டரா ரொம்ப ஈஸி. இல்ல இல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு 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 அதாவது நிறைய டாக்கியா பேசி பேசி நடிக்கிறது ஒரு 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 ஸ்கில் அப்படின்னா, ஒரு அமைதியாக நான் என்ன சொன்னேன், ஒரு 6 பேஜ் டைலாக் ஒரு சிங்கிள் க்ளோஸ்அப்ல கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டாஸ்க் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த படத்தில் வச்சுட்டாரு. அது நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், மக்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். அது பர்ஃபெக்டாக பிடிக்குது. அது ஒரு ஒரு சின்ன லுக்குக்கு கூட அவங்க கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. போயிடலாம், நீங்க அப்படியே இருக்கீங்க.